அவங்க தலைவரோட ரகசியம் எனக்கு தெரிஞ்சு போச்சுன்னு அதனால இதனால அடைச்சு வச்சிருந்தாங்க. அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு வந்துட்டேன்னா பாத்துட்டு அங்க இருந்து துரத்திட்டு வராங்கண்ணே. ரகசியம் அப்படி என்னடா ரகசியம்? செத்து போனானே அரவிந்தன், அவனு கொன்னது உங்க அம்மா இல்லனே? என்னடா சொல்ற? அவனுங்க இல்ல லக்ஷ்மிபதினு ஒருத்தன் தானே அரவிந்தனை கொன்னிருக்கான். லட்சுமிபதியா? ஆமாண்ணே, அந்த உண்மை எனக்கு தெரிஞ்சதுனாலதான் இப்ப உயிருக்கே ஆபத்து வந்துருச்சுனேக்கா. லட்சுமிபதி யாரா? அவன் இதுக்கிட்ட அரவிந்த கொலை பண்ணணும் சொல்றேண்ணே. அன்னைக்கு ஒரு நாள் சுடுகாட்டுல போனா உன் வாழ்க்கையை சீரழிச்சவன உன்கிட்டே அனுப்பி வச்சிட்டமா. இப்ப அந்த அரவிந்த உயிரோட இல்ல, அந்த ஐயாவோட பொண்ணு சாருக்கு மட்டும் இல்ல, வேற எவளுக்குமே புருஷனாக முடியாது.
அந்த அரவிந்தன் தலையில கல்ல தூக்கி போட்டு ஒரே அடி அவனை கொன்னுட்டு போவனா. கொலப்பழி சாருவோட அம்மா சுப்புலட்சுமி மேல விழுந்துருச்சு. இனி நீ நிம்மதியாருமா, உன் ஆத்மா சாந்தி அடையட்டும். தூக்கிட்டு போய் நம்ம டயர் குடல கட்டி போடுங்க. என்ன பண்றான் பயமா இருக்கு. அவங்க ரொம்ப மோசமானவங்க, கையில தடி அருவாலாம் வச்சிருக்காங்க. என்ன வச்சிருந்தா என்னடா, அவனுக்கு 10 மாசத்துல பிறந்தவனுக்கு தானே. என் அம்மாவை வெளியில கொண்டுட்டு வரணும்னா இந்த லட்சுமிபதி உள்ள போகணும்டா. எங்க இருக்கான் காமிடா, வா. டேய், இதுல எவன்டா லட்சுமிபதி? யாரா லட்சுமிபதி சொல்றா? யாரா யாரா அவன் அண்ணே? இவன் அந்த சாருவோட அண்ணன். டேய், யாரா யாரா லட்சுமிபதி? எவன்டா யாரா? இவன் அண்ணே. அடிச்சு கொல்லுங்கடா. ஏண்டா ஐயாவோட பையனா, உனக்கு அவ்வளவு தைரியமா? கொஞ்சம் கூட பயம் இல்லாம அந்த கிறுக்கு பையனை நம்பி ஒத்தால வந்திருக்க. இப்போ நிலைமை என்னாச்சு பாத்தியா? என் கிட்ட வசமா மாட்டிக்கிட்டல்ல. உன்னை அடி உதன்னு பின்னி இடுப்பெலும்ப உடச்சி போக்கிரி பொங்கல் கொண்டாட வேண்டியதாண்டா. தனியா வந்து மாட்டிக்கிட்டாரு அண்ணே, இப்ப என்ன பண்ணுதுன்னு தெரியல. என்ன தைரியம்டா உனக்கு? நான் செஞ்ச கொலைய பத்தி அவன் தெரிஞ்சுக்கிட்டான். கிறுக்கு பையனாச்சேன்னு அவனை சும்மா விட்ட. அந்த கிறுக்கு பையன் என்னடானா, உன்கிட்ட சொல்லி அவ இங்க கூட்டிட்டு வந்துட்டானா? அடிச்சு வந்துக்கிறாங்க. விட மாட்டா, உன்னை இப்பவே வெட்டி பரவாயில்ல. பக்கத்துல வந்தீங்க, கோழி கழுத்து இருக்கிற மாதிரி இவன் சந்தோஷத்து ஓடி போயிருக்கு. போகிறது போகிறா போக சொல்ற.
போகடா டேய் போகடா போகடா மாறா மாறா அரசாங்கத்தில் 5000 ரூபாய் பணம் வாங்கிட்டு இன்னும் கட்டலாம என்ன என்ன இல்ல வஞ்சி என்ன என்ன கார்த்திகா ஹலோ கார்த்திக் கார்த்திக் உண்மையை சொல்லு அந்த அரவிந்தன் எதுக்காடா கொலை பண்ண சொல்லுடா சொல்லு இல்ல கழுத்த ஒரே வட்டா வெட்டிடுவேன் சொல்லுன்றல்ல சொல்றேன் அந்த அந்த அரவிந்தர் எதுக்காக கொன்னேன்னு சொல்லிடுறேன் சொல்றேன் ஒரு நாள் நானும் என் தங்கச்சியும் பைக்ல போயிட்டு இருந்தோம் தஞ்சாவூர் வரைக்கும் ஒரு வேலையா போயிட்டு வந்துடுறேன் நீ உன் ஃப்ரெண்டை பார்த்துட்டு பத்திரமா வீட்டுக்கு போயிரு என்ன கவலைப்படாத என்ன நான் பத்திரமா வீட்டுக்கு போயிடுவேன் நீ பொறுமையா போ மனசு ஒரு குரங்கு மாதிரி மரம் விட்டு மரம் தாவி போயிட்டே இருக்க வேண்டியதுதான் இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணவே கூடாது முடிஞ்சது நீ அழாத போனா அந்த அரவிந்த் கிட்ட பேசி உன் மனச புரிஞ்சுக்க சொல்றேன் அவ இல்லனா எனக்கு வாழ்க்கையே இல்லன்னு அவ என்ன தவிர வேற யாருக்கும் புருஷனாக கூடாது சொல்லிட்டல்லம்மா நாம நாளைக்கே அவனை பார்த்து பேசலாம் சரியா சரி என்னது
நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணுமா? முடியாது, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். இல்ல அரவிந்த், நீ என்ன கல்யாணம் பண்ணிதான் ஆகணும். நான் உனக்கு பொண்டாட்டி அவ நினைச்சுதான் நீ இழுத்த இழுப்புக்கல உனக்கு வளைஞ்சு கொடுத்தேன். எனக்கு மட்டுமா வளைஞ்சு கொடுத்த? எனக்கு முன்னாடி என் ஃப்ரெண்டு சுரேஷ் கூட 2 வருஷம் சுத்தினவதானே நீ? அவன் தான் உன்னை எனக்கு அறிமுகப்படுத்தி வச்சான். ஆரம்பத்துல ஜாலிக்காக பழகிட்டு இப்ப கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னா என்ன அர்த்தம்? என்னென்ன இழிச்சவாய் நினைச்சியா? அரவிந்த், கடைசியா கேக்குறேன், என்ன நீ கல்யாணம் படிக்க முடியுமா முடியாதா? இந்த பார், நீ எனக்கு மட்டும் சொந்தமானவளா இருந்திருந்தா நான் உன்னை மேரேஜ் பண்ணிருப்பேன். ஆனா நீ எனக்கு முன்னாடி சுரேஷ் கூட பழகிருக்க, ரமேஷ் கூட பழகிருக்க, இதுக்கப்புறம் நீ யார் கூட எல்லாம் பழகுவேன்னு எனக்கு தெரியாது. அதனால உன்னை கட்டிக்கிட்டு ஊர் சிரிக்க வாழ்றத விட எனக்காக பாத்துருக்கிற ஐயா பொண்ணை கட்டிக்கிட்டு ஊர் மிச்ச வாழ போறேன். புரியுதா? கூடிய சீக்கிரம் எனக்கு ஐயாவோட பொண்ணு சாருக்கும் மேரேஜ் நடக்க போகுது. பத்திரிக்கை வைக்கிறேன், ரெண்டு பேரும் வந்து கலந்துகிட்டு வாழ்த்திட்டு தின்னுட்டு போங்க. வரட்டுமா? ஆறுவை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு அந்த அரவிந்த உறுதியா சொன்னதுல இருந்து என் தங்கச்சி ரொம்ப மனசொடைஞ்சு போயிட்டானே. கிட்டத்தட்ட வைத்திய மாதிரி நடந்துக்க ஆரம்பிச்சிட்டானே. அந்த சமயத்துல ஒரு நாள் என் தங்கச்சி சாவுக்கு காரணமான அந்த அரவிந்தனை கொல்லணும்னு முடிவு பண்ணி நான் அவனை தேடி போனேன். ஆனா எனக்கு முன்னாடி அவனை யாரோ வயித்துல குத்தி அரகுற உசுரோட வந்துட்டு இருந்தான். லட்சுமி, 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 என்ன காப்பாத்துறா! லட்சுமி, என்ன காப்பாத்து! லட்சுமி, என்ன காப்பாத்துறா! உன் தங்கச்சி என்ன கல்யாணம் பண்ணிக்கிறா, என்ன எப்படியாச்சும் காப்பாத்துறா! என் தங்கச்சி செத்துட்டாரா? என்ன சொல்ற? ஆமாண்டா, என் தங்கச்சி போன இடத்துக்கு நீ போற! இப்படி அழகான முகத்தை வச்சுக்கிட்டா எல்லா பொண்ணுகளோட வாழ்க்கையை விளையாடுறீங்க. இனி நீ உயிரோடவே இருக்க கூடாதுடா.